தேதி இன்னைக்கு டிசம்பர் 29. இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வருஷம் முடிய போகுது. இந்த ஷின்சன், நியூ இயருக்கு முன்னாடி இந்த வத்திப்பட்டி எல்லாத்தையும் நீ வித்துட்டு வந்துடு. ஓகேவா? இன்னைக்கு நான் தான் போகணும் மாமா. இந்த ஷின்சன், குளிர போது, இத மாட்டிக்கோ. அடம் புடிக்காத ஷின்சன், அப்புறம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும். ஆனா எனக்கு பிடிக்கல, கலர் பிடிக்கல. இந்தா சீக்கிரம் போய் இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடு போ. ஏ கொடுங்க. சாரி ஷின்சன், எனக்கு உடம்பு முடியல, இருந்தா உன்னை போக சொல்றோம். நீ இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாதான் இந்த வருஷம் நியூ இயரை நம்ம சந்தோஷமா கொண்டாட முடியும். அத மறந்துடாத. ஒரு தீப்பட்டி கூட ரிட்டர்ன் வரக்கூடாது தம்பி. நீ போயிடு வா. வத்திப்பட்டி வாங்குங்க சார். மலிவான வத்திப்பட்டி இது. குளிர் காலத்துல விறகுகளை எரிக்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை விட இதுதான் ஃபாஸ்டா பட்டிக்கும். யார் இது எனக்கு போட்டியா? கீழே பாருங்க மேடம், வத்திப்பட்டி முதலாளி. மலிவான விலையில இத பாரு தம்பி. எதுக்காக எனக்கு போட்டியா வந்து இங்க கத்திட்டு இருக்க? மக்களே நீங்களே சொல்லுங்க, யார் கத்துறதே? நான் இங்க வத்திப்பட்டி வித்துட்டு இருக்க. நாங்க மட்டும் தொடப்ப கட்டியா விக்கிறோம்? அதெல்லாம் கிடையாது. அதான் கிடையாதுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம புலம்புறீங்க? போய் புலப்ப பாருங்க. அதுக்குன்னு நான் சொல்றதே நீயும் சொல்லுவியா? நான் சொல்றதே கவனமா கேட்டுக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, புரியுதா? பக்கத்துல உள்ள போய் வியாபாரத்தை நடத்திக்க. பக்கத்துல போய் வியாபாரம் பண்ணன்னு சொன்னா எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மேடம் போர்டு படி, அது வேற தெரு, இது வேற தெரு, அந்த தெரு வியாபாரம் உங்களுக்கு, இந்த தெரு வியாபாரம் எந்து? சூப்பர் ஐடியா, சூப்பர். ஏ வியாபாரத்தை நாசம் பண்ணலான்னு வந்திருக்கியா? அங்க பாருங்க டிஸ்கவுண்ட் சேல். எங்க எங்க டிஸ்கவுண்ட் சேல் எங்க இருக்கு? எங்க ஏமாத்திட்டு ஓடிட்டானா? வத்திப்பட்டி வாங்களியோ? அட நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வத்திப்பட்டி வியாபாரி, நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு? நிச்சாக்கா இன்னும் வரலையா மேடம்? அவர் பேரு இஷிசாக்கா. ஸ்பெல்லிங்ல என்னத்த சொல்லி கொடுக்குறீங்க? போங்க மேடம். உனக்கு என்ன வேணும்? இருக்கிற வத்திப்பட்டியில நீங்க வாங்கிக்கணும். எனக்கு இப்போதைக்கு வத்திப்பட்டியில தேவையில்லை தம்பி. குளிர் அதிகமா இருக்கு, இத போட்டுக்கோ. மேடம் ஸ்காரஃப் ஓசில குட்டா வத்திப்பட்டி குடுப்பேன் நினைச்சீங்களா? காசு குட்டா தான் வத்திப்பட்டி இல்லனா கிடையாது. நீ இங்க இருந்து கிளம்பினாலே போதும்பா. வத்திப்பட்டி வாங்குங்க, வத்திப்பட்டி. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு கூட ஃப்ரீ கிடையாது. வத்திப்பட்டி பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆயிருக்கு எங்க வத்திப்பட்டி. ஹலோ பாஸ், ஒரே ஒரு வத்திப்பட்டி வாங்கிக்கிறது ப்ளீஸ். ஒண்ணு தேவையில்ல, கிளம்பு. நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஃப்ளர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த இடத்துல ஒரு அக்கா எனக்கு அழகா போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எதுக்கு? வத்தி பட்டி வாங்களியோ, வத்தி பட்டி வாங்களியோ. ஒரு குச்சி கூட வாங்க மாட்டேங்கிறானுங்க. யாராவது ஒருத்தர் வந்து மொத்தமா வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? வீடு ரொம்ப நல்லா சூடா இருக்கும். ஒருவேளை சுடு தண்ணி இல்லையா, பச்சை தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு வம்பு? நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரல. போ, நீ தைரியமா வரலாம். யோஷினாக்கா, அந்த பையனை மட்டும் நான் பார்க்காம இருந்தா உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உண்மைதாங்க. எனக்கு உங்க மீசியை பார்த்தா பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க. என்ன பார்த்து எதுக்காகப்பா நீ பயப்படுற? அதெல்லாம் முடியாது. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். கையை விடுங்க. இத பாரு, நீ என்ன பார்த்து பயப்படவே வேண்டாம். தைரியமா என் கூட வரலாம். ஹலோ, இந்த சின்ன பையனை எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? என்ன தெரிஞ்சிக்கலாமா? சார் அவர்தான் சார், அவரை பிடிங்க. அந்த பையனை பிடிச்சு ரொம்ப நேரமா தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. அவரை விடாதீங்க சார். இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. அந்த மாதிரி ஆளு இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. பரிதாபப்பட்டது, தப்பா போச்சே. எது சொல்றது? அந்த ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. என்ன விட்டுருங்க, நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம்.
தேவையில்லை. நல்லா பசிக்குதே. அம்மா, இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டி போய் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க? இவனுக்கா? அம்மா, ப்ளீஸ் மா. இந்த பையனை பார்க்க என்னவோ பரிதாபமா தான் இருக்கு. சரி, கூட்டிட்டு போலாம். போறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா இப்பவே சொல்லிட்டேன் மெனுல ஏதாவது குறஞ்சது அப்புறமா. நெனி, ஒரு நிமிஷம் இங்க இரு. சூப் டாப்பா இல்லனால ஒரு மாதிரி இருக்கு. ஆமா மேடம், டின்னருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நியூ இயரா இவ்ளோ சந்தோஷமா கொண்டாடுவோம்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க தொல்ல தாங்க முடியலையே. இப்படியா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா நியூ இயர கொண்டாடினாங்க. என்ன ஷின்சான், கதை நல்லா இருந்ததா? அட, கதை சொல்லுங்கன்னு தொல்ல பண்ணா அதுக்குள்ள தூங்கிட்டா?